ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அமைச்சர் ஜெயக்குமார் பெண்ணை கர்ப்பமாக்கியது உண்மைதான், என்னிடம் ஆதாரம் உள்ளது என்று டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் கூறியுள்ளார். இது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கி உள்ளார் என்று சமீபத்தில் வந்த ஒரு ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. கூடவே டி ஜெயக்குமார் என்று தந்தையின் பெயரை உள்ளடக்கி குழந்தையின் பிறந்த சான்றிதழும் வெளியாகியுள்ளது. இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் ஜெயக்குமார் முற்றிலும் மறுத்தார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் அமைச்சர் ஜெயக்குமார் கர்ப்பமாக்கியது உண்மைதான், என்னிடம் ஆதாரம் உள்ளது என்று பரபரப்பை ஏற்படுத்தினார். மேலும் அவர் கூறியதாவது, வெளியான ஆடியோ பதிவை நாங்கள் தயாரித்து விட வேண்டும் என்று அவசியம் இல்லை, அந்த குழந்தையின் பிறந்த சான்றிதழில் உள்ள முகவரிக்கு போய் பாருங்கள், இல்லை என்றால் அந்த குழந்தையின் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அமைச்சர் ஜெயக்குமாரின் டிஎன்ஏ டெஸ்டையும் எடுத்து பரிசோதித்து பாருங்கள், அந்த ஆடியோவில் இருக்கும் எல்லாமே உண்மைதான், என்னிடம் அமைச்சரின் மற்றொரு ஆடியோ இருக்கிறது, அந்த ஆடியோவை வெளியிட்டால் அமைச்சர் தூக்கில் தான் தொங்கணும் என்று வெற்றிவேல் தெரிவித்தார். மேலும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சம்மதித்தால் செய்தியாளர் முன்னிலையில் இங்கேயே என்னுடைய செலவில் டிஎன்ஏ சோதனை செய்து பார்ப்போம், உங்களுக்கே உண்மை தெரியும், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் அமைச்சர் ஜெயக்குமார் எத்தனை பெண்களிடம் இப்படி செய்தார் என்று என்னிடம் லிஸ்ட் உள்ளது, சொல்லிவிட்டால் அனைவருடைய குடும்பமும் சீரழந்து போகும், நாங்கள் அனைவரும் அம்மா மருத்துவமனையில் இருந்தபோது அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் நேரத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் ஆடியோவில் உள்ள பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று திண்டுக்கல்லில் கிராண்ட் ரிவேரா ஹோட்டலில் 219 நம்பரில் ரூம் போட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் அமைச்சர் ஜெயக்குமார் மாதிரி பலர் உள்ளார்கள், அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் எம்எல்ஏ வெற்றிவேல் கூறிய போது, உடனடியாக அமைச்சர் ஜெயக்குமார் மத்திய அமைச்சர் அக்பர் மாதிரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், உண்மையை ஒத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கட்டும், சொத்தில் பங்கு கொடுக்கட்டும், அதை விட்டுவிட்டு அந்த குழந்தைக்கும் உயிருக்கும் ஏதும் நடந்தால் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். மேலும் நான் சொல்வது அனைத்தும் உண்மைதான், என்னிடம் வீடியோ ஆதாரமும் உள்ளது, எனவே உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார்.